இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ் இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் பயோடெக்னாலஜி பயோ சேஃப்டி அண்ட் பயோ எத்திக்ஸ். ஸோ பயாலஜிக்கல் சேஃப்டி, அதாவது அட்வான்ஸ்மெண்ட் இன் பயோடெக்னாலஜி அண்ட் தர் அப்ளிகேஷன் டீல்ஸ் வித் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன். இப்போது அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது பயோடெக்னாலஜி, இது நான் உலகத்துக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசத்துக்கு, அதாவது நேச்சுரலாக அக்கரிங் ஆகிற ஆர்கானிசத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்கும். ஸோ அந்த ஜெனட்டிக் மேனிப்புலேஷன், ஸோ அதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணணும், அதாவது பயாலஜிக்கல் சேஃப்டியை நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த எத்திக்ஸையும் கொடுக்கணும், ரூல்ஸும் பயாலஜிக்கல் ரூல்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பயோ சேஃப்டியை பற்றி பார்க்கலாம். So, biosafety is the prevention of large-scale loss of biological integrity, focusing both on ecology and human health. So, இவங்க எதை பற்றி சொல்கிறாங்க பயோசேஃப்டின்னா என்னென்னா, இப்போ பயாலஜிக்கல் இன்டெக்ரிட்டி வந்து லாஸ் ஆகிட்டு வருது, அதாவது கம்மியாயிட்டே வருது, அழிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அப்படி அழியாமல் இருக்கணும், நம்ம பயோசேஃப்டின்னா என்ன, இந்த என்வரான்மெண்ட்டை பாதுகாத்து வைக்கணும். ஸோ அது இக்கோலாஜி பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் யாரோடது மெயின், ஹியூமன் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம பயோசேஃப்டியை கொண்டு வராங்க. ஸோ தீஸ் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம் இன்க்ளூட்ஸ் கண்டக்ஷன் ஆஃப் ரெகுலர் ரிவ்யூஸ் ஆஃப் த பயோசேஃப்டி இன் த லெபாரட்டரி செட்டிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன் த ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ். ஸோ இதுக்காக வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, லெபாரட்டரி செட்டிங்ஸ்லையும் நம்ம பயோசேஃப்டியை பாதுகாக்கணும். மெனி லெபாரட்டரி ஹேண்டிலிங் biohazards employing an ongoing risk management assessment and enforcement process for biosafety. இப்போ எல்லா லெபாரட்டரிஸ்லேயும் பயோஹசார்ட்ஸ் வருது. இப்போ ஒரு எல்லா ஒரு ரிசர்ச்லேயும் ஒரு கெட்டது வருது. இப்போ வந்து மேரி கியூரி பண்ண அந்த ரிசர்ச் வந்து அவங்களோட யுரேனியம் ரேடியம்த்தை கண்டுபிடிச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன வந்தது, கேன்சர் வந்தது, ஏன்னா அந்த ரேஸால், அது ஒரு ஆபத்தான. அதே மாதிரி நம்ம பயோஹசார்ட்ஸ், அதாவது உயிரினத்தோட ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹசார்ட்ஸ்னா டேஞ்சரஸ் ப்ராடக்ட்ஸ் உருவாகும். ஸோ அதை வந்து ரிஸ்க்காக இருக்குது, அதை ஃபஸ்ட்டே நம்ம அசஸ் பண்ணி வச்சுக்கணும். இது பண்ணால் இது வரும், கெடுதல் வரும்ன்றதை அசஸ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ்மெண்ட், அதை எப்படி காப்பாற்றலாம், அதாவது உலகத்தையும் அந்த மக்களையும் பரவாமல் எப்படி காப்பாற்ற முடியும், அதாவது எப்படி அட்டாக் பண்ணாமல், அதாவது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக்கணும், அது ஃபஸ்ட்டு கைட்லைன். ஃபெயிலியர்ஸ் டு ஃபாலோ சச் ப்ரோட்டோகால்ஸ் can lead to increased risk of the exposure to the biohazards or the pathogen. இப்போ அந்த மாதிரி பாதுகாப்பான எல்லாம் கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு ப்ரோட்டோகாலை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ என்ன நடக்கும், பயோஹசார்ட்ஸ் வந்து பேத்தோஜனாக மாறும், அதாவது டிசீஸ் காசிங் ஏஜெண்ட்டாக உருவாக்கி த என்டையர் என்வரான்மெண்ட்டையும் அந்த ஹியூமன் ஹெல்த்தையும் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயோ எத்திக்ஸ் எத்திக்கல் legal and social implication. So, ethical-னா பாரம்பரியமாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், லீகல் அதாவது சட்டப்படியும் இருக்கணும், சோஷியலாகவும் அதாவது நம்மளோட சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். So, bioethics refers to the study of ethical issues emerging from advances in biology and medicine. ஸோ இந்த பயாலஜி அண்ட் மெடிசனோட அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் வந்து அவங்க அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக நம்மளுக்கு புதிய நோய் வருது. ஸோ அதோட எத்திக்ஸை படிக்கிறது தான் இந்த பயோ எத்திக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ மாரல் டிஸ்கிரிமினண்ட் ஆஸ் இட் ரிலேட்டட் டு மெடிக்கல் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ். இந்த பயோ எத்திக்ஸ் வந்து ஒரு மாரல் டிஸ்கிரிமினண்ட்டாக தான் இருக்குது, அதாவது டிஸ்கிரிமினண்ட் விச் இஸ் டிஸ்கிரிமினண்ட்டாக இருக்குது, ஏன்னா மெடிக்கல் பாலிசி அண்ட் ப்ராக்டிஸ்க்காக, ஏன்னா அதோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த பயோ எத்திக்ஸை. ஸோ ஏற்றுக்க வேண்டியது வேறு, வழி இல்லாமல் ஏற்றுக்கணும். இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னா அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஒரு டேப்லெட் எடுத்தால் அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம இதை ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பயோ எத்திசிஸ்ட் வந்து எதை வச்சு கன்சர்ன்ட் வித் த எத்திக்கல் கொஸ்டின். ஸோ அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுது, ஏன்னா இந்த பயோ எத்திக்ஸ் வந்து பயாலஜிக்கல் ஆர்கானிசம் லிவிங் திங்ஸை வச்சு பண்ணுறதுனால இது பல சயின்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா லைஃப் சயின்சஸ் பயோடெக்னாலஜி அண்ட் மெடிசனோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க பயோ எத்திசிஸ்ட் கிட்ட. இட் இன்க்ளூட்ஸ் த ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ் ரிலேட்டிங் டு த ப்ரைமரி கேர் அண்ட் அதர் பிரான்ச்சஸ் ஆஃப் மெடிசன். ஸோ இவங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னா
அந்த பயோ சேஃப்டி அண்ட் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரைமரி கேர் அண்ட் அதர் பிரான்சஸ் ஆஃப் மெடிசன் ஓட வேல்யூஸை தெரிஞ்சிக்க முடியும் இது படித்தோம்னா. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இதோட வேல்யூஸ் எப்படி கேர் பண்ணி செய்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ பாதுகாக்க செய்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த பயோ எத்திக்ஸை படித்தோம்னா. So the scope of bioethics is directly related to biotechnology, including cloning, gene therapy, life extinction, human gene engineering, that is genetic engineering, astroethics, life in space, and manipulation of basic biology through altered DNA, RNA, and proteins. So the bioethics or the scope வந்து எதோடு relate ஆயிருக்குன்னா biotechnology. ஸோ பயோடெக்னாலஜியில் க்ளோனிங், இப்போ ஒருத்தர் நவலை மாதிரி இன்னொருத்தர் வந்து நம்ம செல்லில் இருந்து உருவாக்க முடியாது உங்களுக்கு தெரியும். ஜீன் தெரப்பி மூலமாக ஜீன்ஸை வந்து கரெக்ட் பண்ண முடியும், கரெக்ட் பண்ணலாம், லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டிஃபெக்ட் இருக்குது, அது ஜெனட்டிக் அவங்க பாரம்பரியமாக வருதுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்டென்ஷன், லைஃப் எக்ஸ்டென்ஷன், இப்போ வந்து ரெண்டு நாளில் சாகக்கூடியவங்களை இப்போ 20 நாள் வாழ வைக்கலாம், இல்லை 200 வருஷம் வாழ வைக்கலாம், அந்த மாதிரி லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஹியூமன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஆஸ்ட்ரோஎத்திக்ஸ், ஆஸ்ட்ரோஎத்திக்ஸ்னா ஸ்பேஸில் உயிர் வாழ முடியுமா, அதுக்கான ஏற்பாடு நடக்க செய்ய முடியுமா அப்படின்றது. அண்ட் மேனிபுலேஷன் ஆஃப் பேசிக் பயாலஜி, அதாவது பேசிக் பயாலஜினா டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன், அதுதான் இப்போதைக்கு இந்த ஆஸ்ட்ரோ ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட், இதுக்கு ஸ்கோப் இருக்குது பயோஎத்திக்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்டர் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ், அது வந்து பேசிக் இது. ஸோ த டெவலப்மெண்ட் இன் பயோடெக்னாலஜி வில் அஃபெக்ட் த ஃபியூச்சர் எவல்யூஷன் அண்ட் மே ரெக்கயர் நியூ பிரின்சிபல்ஸ் சச் அஸ் பயோ பயோடிக் எத்திக்ஸ் தட் வேல்யூஸ் த லைஃப் அண்ட் இட்ஸ் பேசிக் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த பயோடெக்னாலஜி டெவலப் ஆக ஆக ஃப்யூச்சரில் நடக்க போகிற த எவல்யூஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனால் நம்ம பல நியூ பிரின்சிபல்ஸை கொடுக்கணும். ஸோ அதை வந்து பயோடிக் எத்திக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஏன்னா பயோடிக் எத்திக்ஸ் தான் லைஃபுக்கு வேல்யூவாக இருக்கும், ப்ளஸ் பேசிக் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ த எத்திக்கல் லீகல் அண்ட் சோஷியல் இம்ப்ளிகேஷன், தட் இஸ் ELSI ப்ரோக்ராம் வந்து 1990 தான் உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா இது ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ த மிஷன் ஆஃப் ELSI ப்ரோக்ராம் வாஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் த இஷ்யூஸ் ரெய்ஸ்டு பை த ஜீனோமிக் ரிசர்ச் தட் வுட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் அண்ட் த சொசைட்டி. இப்போ இந்த ELSI ப்ரோக்ராம் வந்து அவங்களோட வேலை என்னென்னா கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஹியூமன் ஜீனோம் ரிசர்ச் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன நடக்குது அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி யாருக்காச்சும் அஃபெக்ட் இருக்கா அதை செய்கிறது தான் அவங்களோட பிளான். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பட்ஜெட் அட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி வாஸ் டிவோட்டட் டு ELSI, இந்த ஹியூமன் ELSI ரிசர்ச் அவங்க வந்து டிவோட் பண்ணியிருக்காங்க. டிவோட்டட், இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட பட்ஜெட் பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிவோட்டட் பண்ணியிருக்காங்க, அப்படியே ஒப்படைச்சிருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரிசர்ச்க்காக. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி GEAC, இது இன்னொரு கமிட்டி. இப்போ GEAC இஸ் அன் அப்பெக்ஸ் பாடி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் for regulating manufacturing, use, import, export and storage of hazardous microbes or genetically modified organism and cells in the country. So in the GEAC irukku liya idu yaar keela work pandranga, ministry of environmental forest and climatic change keela work pandranga. So idan moolama edacha avanga onnu manipulate adhaavad manufacture panna உற்பத்தி பண்ணணும், யூஸ் பண்ணணும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும், இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும், வெளிநாட்டுக்கு அனுப்புறதையும், அப்புறமா ஏதாச்சும் ஹசார்டஸ் மைக்ரோப்ஸை ஸ்டோரேஜ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, செல்ஸ் இந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கா, அது எல்லாத்தையுமே கண்காணிக்கிற வேலை தான் இந்த GEAC-யோட. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எதுக்கு இது ஒரு அடிஷ்னல் அபெக்ஸ் பாடியாக தான் இருக்குது, அப்ரூவல் கமிட்டியாக இருக்குது, ஏதாச்சும் ஹசார்டஸ்
மைக்ரோ ஆர்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, ரீகாம்பினன்ஸ் இன் ரிசர்ச், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க. கண்காணிச்சுட்டு அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் நம்ம இதை ஃபர்தர் பண்ண முடியும், அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் என்விரான்மெண்ட், இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு. So GEAC is also responsible for the approval of the proposal related to the release of genetically engineered organisms and products into the environment, including the experimental field trials. Now, the field experiment panna kuda ivanga kitta permission vaangana. Adhe mari genetically engineered organisms products ayum ivanga kitta approval panna piragada nama ellame seiya mudiyum. Future of biotechnology. Biotechnology has become a comprehensive scientific venture from the point of academic and commercial angles. Within a short time, with the sequencing of human genome and the genome of some important organisms. So, இது ஒரு comprehensive ஆன ஒரு scientific one. So, இது வந்து academic side as well as commercial side, இது best one-னா இருக்கப் போது futureல. ஷார்ட் டைம்லேயே நம்ம எல்லா ஹியூமன் ஜீனோமையும் சீக்வன்ஸ் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம். அதே மாதிரி மற்ற ஜீனோம்ஸையும் மாற்றக்கூடிய சக்தியும் இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டில் இருக்குது. ஸோ த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இன் பயோடெக்னாலஜி வில் பி எக்ஸைட்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பயோடெக்னாலஜியில் வரப்போகிற அந்த ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் வந்தால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாக தானே இருக்கும். ஸோ த டெவலப்மெண்ட் இன் பயோடெக்னாலஜி அதான் டெவலப் ஆக ஆக நியூ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மக்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவலைசேஷன் பார்த்தோம், ரெவல்யூஷன் சாரி இண்டஸ்ட்ரியல் ரெவலைசேஷன் சொல்லிட்டு சாரி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் புரட்சி, கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் பார்த்தோம், அண்ட் அதே மாதிரி பயோடெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனும் நடக்க போகுது. ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் நம்மளோட மாடர்ன் லைஃப்லேயே, சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் வெர்ஷனோட லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் இசி டெக் சேனல்.